வணக்கம் நேர்களே, இன்னைக்கு வண்ணத்திரை நிகழ்ச்சியில் தனி ஒருவன் இந்த ஆண்டு வெளிவந்து நேர்மையான வெற்றியை கண்டு 35 நாட்களுக்கும் மேல் திரையரங்குகளில் ரசிகர்களால் நிரம்பிக் கொண்டிருக்கும் திரைப்படம் தனி ஒருவன். ஜெயம் ரவி, நயன்தாரா, நாசர், தம்பிராமையா, கணேஷ் வெங்கட்ராம் மற்றும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஹிப்ஹாப் தமிழாவுடைய இசையில் ராம்ஜியின் ஒளிப்பதிவில் இந்த படத்தை இயக்கியிருக்காரு மோகன் ராஜா. அண்ட் தயாரிச்சிருக்காங்க கல்பாத்தி எஸ் அகோரம். இந்த படத்துடைய கதை, நேர்மையான இளம் ஐபிஎஸ் அதிகாரி ஜெயம் ரவி, இவருடைய காதலி நயன்தாரா ஐபிஎஸ், கணேஷ் வெங்கட்ராம் உட்பட இவருடைய நண்பர்கள் எல்லாருமே ஐபிஎஸ் அதிகாரிகள், நேர்மையானவர்கள். இவங்க எல்லாருமே நாட்டில் உள்ள தீயவர்களை அழிக்க போராடுபவர்கள். ஜெயம் ரவியை விட அதிக வல்லமை கொண்டவர் டாக்டர் அரவிந்த் சாமி. இவர் இந்தியர்களுக்கு தீமை செய்யும் வெளிநாட்டு மருந்துகளை அங்கிருந்து வாங்கி இங்க விற்கிறாரு. ஆராய்ச்சிங்கிற பேர்ல பல பேரையும் அழிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம வெளிநாட்டு மருந்துகளை இந்தியர்களுக்கு குறைந்த விலையில் கொடுக்கும் வெளிநாட்டு முதலாளிகளையும் கொலை செய்கிறாரு. இதை கண்டுபிடிக்கிற ஜெயம் ரவி இவருடைய நண்பர்கள் மற்றும் நயன்தாராவின் உதவியோடு அரவிந்த் சாமியை எப்படி அழிக்கிறாருங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஹீரோ ஜெயம் ரவி, இவர் கதாபாத்திரம், எண்ணம், செயல் இவை அனைத்திலும் இந்திய இளைஞர்களில் தனித்து தெரிபவர். இவர் போலீஸ் அதிகாரியாக நல்லவர்களை காப்பாற்றியும் தீயவர்களை அழிப்பதோடு மட்டுமல்லாமல் புத்திசாலித்தனமான திட்டங்களால் வெற்றியும் அடைகிறார். அரவிந்த் சுவாமி, அழகான ஆழமான அறிவுடைய வில்லன், உலகை உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு ஒவ்வொரு விரலுக்கும் ஒரு தீய செயல்னு செய்கிறாரு. நயன்தாரா ஜெயம் ரவியை காதலிப்பதோடு மட்டுமல்லாமல் நம்பிக்கை வார்த்தைகளை அவர் உள்ளத்தில் பதியம் போடுறாங்க. தம்பி ராமையா, கணேஷ் வெங்கட்ராமன் என எல்லோருமே சிறப்பான நடிப்பு. இந்த படத்துடைய எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களும் சிறப்பாக செயல்பட்டதுனால தான் இந்த படம் சிறப்பான வெற்றியை அடைஞ்சிருக்கு. இயக்குனர் மோகன் ராஜா, உன் நண்பன் யார் என்று சொல், உன் குணத்தை சொல்கிறேன். உன் எதிரி யார் என்று சொல், உன் திறனை சொல்கிறேன் என்ற வசனத்தை பாலமாக வைத்து பயணம் செய்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காரு. சமுதாயத்திற்கு தேவையான கதையை சரியாக சொல்ற தனி ஒருவன், தனிக்காட்டு ராஜா.